க்ரோம் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்து இந்த சர்ச் பாரில் பல விஷயங்களை சர்ச் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை பெர்மனண்டாக டெலிட் செய்கிறதா இருந்தால் எப்படி டெலிட் செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேம் இந்த பேஜில் டாப் ரைட் அப் கார்னரில் ஒரு 3 dots அது பாருங்க, ஒன் டைம் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யும்போது அடுத்த பேஜில் நம்முடைய க்ரோம் சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஷோ ஆகும். இது வழியாக கூட இந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை டெலிட் செய்ய முடியும், பட் பெர்மனண்டாக டெலிட் ஆகாது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை பெர்மனண்டாக டெலிட் செய்ய வைக்கிறதா இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ க்ரோம் சர்ச் ஹிஸ்ட்ரி டெலிட்டிங் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேம் இந்த பேஜில் myactivity.google.com இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். கூகுள் மை ஆக்டிவிட்டி பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் நம்முடைய கூகுள் சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஷோ ஆகும். பட் இந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை டெலிட் செய்ய வைக்கிறதா இருந்தால் சேம் இந்த பேஜில் ரைட் சைடில் டெலிட் ஆப்ஷன் டைரெக்டாக ஷோ ஆகுது பாருங்க, ஒன் டைம் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஆல்வேஸ் இல்லை ஆல் டைம் எது உங்கள் மொபைல் ஃபோனில் அவைலபிளாக ஷோ ஆகுதோ ஒன் டைம் கிளிக் செய்யலாம். சூஸ் ஆக்டிவிட்டி டு டெலிட்டில் 6 products செலக்டடாக இருக்குது. பட் நான் க்ரோம் சர்ச் ஹிஸ்ட்ரியை மட்டும்தான் டெலிட் செய்ய போகிறேன். ஸோ டோட்டலாக அன்செலக்ட் செய்துவிட்டு க்ரோம் ப்ரௌசரை மட்டும் செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் டெலிட் நவ், எஸ் டெலிட். எஸ், என்னுடைய மை ஆக்டிவிட்டி பேஜிலிருந்து க்ரோம் சர்ச் ஹிஸ்ட்ரி டெலிட் ஆகிடுச்சு. பட் ஒன்லி மை ஆக்டிவிட்டி பேஜிலிருந்து மட்டும்தான் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ பெர்மனண்டாக டெலிட் செய்கிறதா இருந்தால் இன்னொரு மெத்தடையும் பார்க்கலாம். சேம் இந்த பேஜில் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் பிக்சருக்கு மேல் பக்கம் ஒரு 3 dots அது பாருங்க, ஒன் டைம் கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். ஃபர்ஸ்ட் க்ரோம் சர்ச் ஹிஸ்ட்ரியை மை ஆக்டிவிட்டி பேஜிலிருந்து டெலிட் செய்திருந்தோம். நெக்ஸ்ட் க்ரோம் ஹிஸ்ட்ரி பேஜிலிருந்து டெலிட் செய்யலாம். சேம் இந்த பேஜில் கிளியர் ப்ரௌசிங் டாட்டா இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் சேவ் பாஸ்வேர்டை அன்செலக்ட் செய்துவிட்டு கிளியர் டாட்டா இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். எஸ் கிளியர். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய க்ரோம் சர்ச் ஹிஸ்ட்ரி டோட்டலாக டெலிட் ஆகிடுச்சு. க்ரோம் சர்ச் ஹிஸ்ட்ரியை எப்படி டெலிட் செய்ய முடியும்னு என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.